Hey, hello friends. போன வீடியோவில் இந்த ப்ராப்ளமோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆஃப் என் ஸ்கொயர் ரன் டைமில் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமை ஆஃப் என் ரன் டைமில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எழுத போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷ் மேப் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் இதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு டூ சம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ப்ராப்ளம் பற்றி இப்போது நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஃபார் லூப் எழுதும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துகிட்டு அதை ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி பார்ப்போம். இப்போது ஃபைவ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணுறோம். ஸோ இல்லை அப்படின்னா இது யூனிக் வேல்யூ, அப்போது யூனிக் வேல்யூவோட கவுண்ட் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 89 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை ஒவ்வொரு நம்பராக கம்பேர் பண்ணும்போது ரிப்பீட் ஆகிருந்தால் ஸ்டாப் பண்ணிடலாம். 89 அப்படிங்கிறத எடுத்து கம்பேர் பண்ணும்போது ரிப்பீட் ஆகிருக்கு, ஸ்டாப். இப்போது 87 அப்படின்றத எடுத்துப்போம். 87 அப்படிங்கிறத ஒன்றொன்றா கம்பேர் பண்ணும்போது எதுவுமே இல்லை, அப்போது யூனிக் கவுண்ட் வேல்யூவை 2 அப்படின்னு மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என் ஸ்கொயரில் சால்வ் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போது 87 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து யூனிக் வேல்யூவாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள், 89 அப்படின்றது வரும்போது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தோம். 89 அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம செக் பண்ணும்போது இங்கே ரிப்பீட்டட் அப்படின்னு தெரியும். பட் ஸ்டில் இந்த இடத்துலையும் 89 அப்படின்னு வரும்போது இதை வந்து அகெய்ன் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்புட் என்ன வருது அப்படின்றது பார்த்துருவோம். கவுண்ட் எடுத்துடலாம், இதுவும் தேவையில்லை. இந்த ஃபார் லூப் இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த நியூ அரைக்கு பதிலாக இன்புட்டை நான் பாஸ் பண்ணுறேன். இன்புட் அப்படிங்கிறது இந்த அரை, அண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எத்தனாவது நம்பர், அதாவது தேர்ட் யூனிக் வேல்யூ அப்படிங்கிறதால 3 அப்படின்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ இதில் கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து இன்புட் அப்படிங்கிற இந்த அரை அண்ட் என்த் அப்படிங்கிற 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹேஷ் மேப்பை க்ரியேட் பண்ணிடலாம். ஜாவாஸ்கிரிப்டில் இது ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் எப்படி செட் பண்ணுவோம், ஓபிஜே ஆஃப் 1 = 1 அப்படின்னு நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம். இப்போ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன வந்திருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டில் கீ அப்படிங்கிறது 1, வேல்யூ அப்படிங்கிறது 1. சரி, இப்போ இதில் 5 அப்படின்னு வைக்கிறேன், செகண்டாக 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் 1 அப்படிங்கிற இந்த 1 அப்படிங்கிற இந்த கீயில் 5 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 5 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் சேம் பிளேஸில் 1 அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஸோ 1 அப்படிங்கிறது கீ. இப்போ அரேயில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் இருக்கும், அரே ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறோம். அரே ஆஃப் 0 = 10 அப்படின்னு கொடுக்குறோம். அகெயின் சேம் அரே ஆஃப் 0 = 20 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அப்போ என்னாகும், அரே ஆஃப் 0 வந்து 20 அப்படிங்கிறது தான் வேல்யூவாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணிடும். இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கீயை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகும். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்படி பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் 1 அப்படிங்கும்போது ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ இது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்போது 5 அப்படிங்கிறது வரும். 5 + 1 இந்த இடத்துல 6 அப்படின்னு இருக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ 1 வந்து இந்த 1 அப்படிங்கிற கீழே 6 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டில் ஒரு கீயை வைக்க போகிறோம். அந்த கீ என்ன அப்படின்னா 5, 89, 12 இந்த மாதிரி ஒவ்வொரு கீயாக வைக்க போகிறோம். இப்போது இன்புட் ஆஃப் i அப்படின்னு எடுத்துப்போம்.
ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃபார் லூப் ரன் ஆன பின்னாடி இந்த ஓபிஜேக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன வந்திருக்குன்னா 12 வந்திருக்கு, 36, 5, 56, 87, 89. அப்போது இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து யூனிக்காக ஒன் டைம் ஆட் ஆயிருக்கு. 111 அப்படின்னு வந்திருக்கு, ஏன்னா நம்ம 1 அப்படிங்கிறத ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த இன்புட்டில் என்ன நம்பர் இருக்கோ இதுக்கு முன்னாடி இருக்கோ அது கூட சேர்த்து, ஓகேங்களா, அது கூட சேர்த்து 1 ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு டைம் வரும்போது 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது கூட 1 ஆட் ஆகி 2 அப்படிங்கிறது மாறும். சரி, ஃபஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட் ஆஃப் 5 அப்படிங்கும்போது, இதை இப்போ கமெண்ட் பண்ணி வச்சுறேன், என்ன எரர் வரும். ஆப்ஜெக்ட் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை ரன் பண்ணால் என்னாகும், அன்டிஃபைன் அப்படின்னு வரும், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் எம்டியாக இருக்குது. அன்டிஃபைன் கூட 1 ஆட் பண்ணோன்னா என்னாகும், நான் அப்படிங்கிறது வரும். அப்போது இந்த நேன் அப்படின்னு வராமல் நமக்கு நம்பர் வரணும் அப்படின்னா இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். இந்த நம்பர் அன்டிஃபைண்டாக இருந்தால் 0 அப்படின்னு எடுத்துக்கோ. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது 0 அப்படின்னு வந்துடும். 0 ப்ளஸ் 1 அப்படின்னா 1 அப்படிங்கிறது தான் வேல்யூவாக இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணுறோம். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், 12 ரெண்டு டைம் வந்திருக்கு, 36 ஒன் டைம் வந்திருக்கு, 5 ஒன் டைம் வந்திருக்கு, 56 டுவைஸ் வந்திருக்கு, 87 ஒன் டைம் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டில் ஒன்றா போய் பார்த்தோம் அப்படின்னா யூனிக் வேல்யூ கிடச்சோம், ஓகேங்களா. தேர்ட் யூனிக் வேல்யூ அப்படின்னா 87 அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணால் ஆன்சர் தப்பு. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து சில ஹேஷிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போது நமக்கு இந்த ஆர்டர் ப்ராப்பராக இருக்காது, ஓகேங்களா. ஸோ கொலாப்ஸ் ஆகிட்டு வேறு வேறு ஆர்டரில் இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆர்டர் மிஸ் ஆயிடுது. ஆனால் நமக்கு கிடச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிக் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாக செக் பண்ணிட முடியும், ஓகேங்களா. அது எப்படி செக் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்பர், இது வந்து ஒன் டைம் வந்திருக்கு, அப்போது இது யூனிக். 89 அப்படிங்கிறது யூனிக்கா, இதை ரன் பண்ணுறோம். 2 அப்படின்னு வந்திருக்கு, 2 வந்தால் யூனிக் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு வேல்யூவாக இதுக்குள்ளே இருக்கிறதா போயிட்டு இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற கீயை பேஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இந்த நம்பரை இங்கே பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா யூனிக் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு யூனிக் கவுண்ட் அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், if object of input of i, அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து 5 வரும், செகண்ட் 89 அப்படின்னு வரும், 12 அப்படின்னு வரும். ஸோ இந்த இன்புட் ஆஃப் i அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது 1 இருந்தால் என்ன பண்ண போகிறோம், யூனிக்கை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் யூனிக் கவுண்ட் வந்து இப்போ 3 அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த என்த் அப்படின்றதுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஓகேங்களா. இன்கேஸ் இந்த ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு, அதாவது நம்ம 3 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து யூனிக் கவுண்ட் வந்து 3 அப்படிங்கிறது ஹிட் ஆகவே இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக நன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரோக்ராம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். 36 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போது இந்த இன்புட்டுக்கு பதிலாக 1 1 3 அப்படின்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணும்போது நன் அப்படின்னு வந்திருக்கு, ஏன்னா இதில் வந்து இது ரிப்பீட்டட் பட் இது நான் ரிப்பீட்டட், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ மூணாவது யூனிக் வேல்யூவே கிடையாது, ஓகேங்களா. அதனால் நன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா தேங்க்யூ.